சாந்தி இன்றைய முரளியில் இருந்து கேள்வி பதில் May 24. முதல் கேள்வி, உண்மையான அமைதியை அனுபவம் செய்பவர்கள் எப்படி இருப்பார்கள்? பதில், விரும்பும் போது சரீரத்தில் இருப்பதும் விரும்பும் போது விலகியும் இருப்பார்கள். எதை மூன்றாவது கண் என்று கூறப்படுகிறது? ஆத்மா என்ற ஞானத்தை. மனிதர்கள் மனதிற்கு அமைதி வேண்டும் என்று ஏன் நினைக்கிறார்கள்? மனம் புத்தி சம்ஸ்காரம் ஆத்மாவின் அவயங்கள் என்று தெரியாததால். யோகத்தில் கண்கள் மூட தேவையில்லை, ஏன்? இது சகஜ ராஜயோகம். ஆத்மா பார்ப்பதற்கே இந்த கண்கள் கிடைத்திருக்கிறது என்பதால். எதிர்காலத்தில் ராஜ்ய சிம்மாசனம் கிடைக்க இப்போது என்ன செய்ய வேண்டும்? இங்கே ஈஸ்வரனின் சேவை செய்ய வேண்டும். உலகிய தந்தைக்கும் ஆன்மீக தந்தைக்கும் உள்ள வேறுபாடு என்ன? உலகிய தந்தை ஆஸ்தி சுகம் கொடுப்பார், அமைதி பெற வைக்க முடியாது. ஆன்மீக தந்தை அமைதியை பெற வைப்பார். சத்யுக திரேதாயுக சங்கமத்தில் இரண்டு கலைகள் குறைகிறது, சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? ஒருபோதும் யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள் என்று. நன்றி. ஓம் சாந்தி.